ஸோ இப்போ பீரியட்ஸ் வந்து டேட் தள்ளி போகணும் அப்படின்றதுக்காக இந்த பொட்டுக்கடலை சாப்பிடணும் அப்படின்னு ஒருத்திங்க இருக்கு. ஸோ இதுவுமே ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகுமா? பொட்டுக்கடலை வந்துட்டு நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே அதை பார்க்குறேன். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோட சீனியர் இருக்காங்க எல்லாமே அதை வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன அதுலேருந்து ஒரு இது பண்ண, பொட்டுக்கடலை வந்துட்டு ரிச் இன் ஃபோலிக் ஆசிட், சரிங்களா? நல்லா ஃபோலேட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அனிமிக் என்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, பொட்டுக்கடலை சாப்பிட்டா அனிமியா வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இல்லை, அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு பொட்டுக்கடலை கொடுப்பாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி நம்ம எப்படி இருந்தாலும் பொட்டுக்கடலை ஒன்று உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்க போகிறதில்ல. அந்த காலத்தில் நான் வந்துட்டு நாங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிடுவோம். எங்கள் அம்மா வந்துட்டு பொட்டுக்கடலை ஒரு பெரிய சம்பளத்துலேயும் கரும்பு சக்கரை நல்லா போட்டு நல்லா இது பண்ணி ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டு போவாங்க. அப்போ நாங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு பிடி தான் சாப்பிடுவோம். அப்போ அதனால தான் என்னோடய யூட்ரஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டு ஆன் அ ரெகுலர் பேசிஸ் சும்மா ஒரு பிடி கூட நல்லது தான். அது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கொடுக்காது. இட்ஸ் ஜஸ்ட் லென்டில்ஸ் லெக்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லது தான் உடம்புக்கு.